அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆப்பிரிக்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய இரண்டாவது கண்டம், அதிகப்படியான 80 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய கண்டம் ஆப்பிரிக்கா. இந்த ஆப்பிரிக்காவோட நிலப்பரப்பு அப்படிங்கிறது பூமியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பை கிட்டத்தட்ட 6% அளவுக்கு கவர் பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூடான மிகவும் வறட்சியான கண்டம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஆப்பிரிக்கா தான். இது மட்டும் இல்லாமல் அதிக ஏழைகள் வசிக்கக்கூடிய கண்டம் அப்படின்னா அது ஆப்பிரிக்கா தான். ஆப்பிரிக்கா ஒரு டெவலப்பே ஆகாத ஒரு கண்டம். இந்த ஆப்பிரிக்காவை சுற்றி கிட்டத்தட்ட 52 நாடுகள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு வெறும் 75 சென்ட் இந்திய மதிப்பில் 50 ரூபாய் மட்டும்தான் செலவழிப்பாங்களாம். இந்த ரூபாயை வச்சு அவங்க தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 40% பேர் அன்எஜுகேட்டடாக படிக்காதவங்களாம் இருக்காங்க. அதுவும் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் 3 பேரை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ல் 2 பேர் படிக்காதவங்களாக தான் இருப்பாங்க. ஆப்பிரிக்காவில் 25 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் தான் அதிகமாக இருக்காங்களாம். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் அப்படியே 50% சரிபாதியாக இந்த 25 வயதுக்கு உட்பட்டவங்க இளைஞர்கள் நிறையா இருக்காங்க. ஆப்பிரிக்காவில் 1.1 பில்லியன் பீப்புள்ஸு அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மக்கள் தொகையில் 25% ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் 17% பேர் இறந்தும் போயிருக்காங்க. இவங்களுடைய நாட்டில் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணுவாங்க. மலேரியா அப்படின்னா எல்லோருமே ஆப்பிரிக்காவை தான் சொல்லுவாங்களாம். ஏன் அப்படின்னா 90% மலேரியா ஆப்பிரிக்காவில் தான் உருவாச்சு. இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதிக அளவிலான பல்வேறு வகையான மலேரியாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தாங்க. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பறவைகளில் 25% பறவைகள் ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கில் 2வதாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக் ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. அதோடய பேர் லேக் விக்டோரியா. ஆப்பிரிக்காவில் ரொம்பவே ஒரு பிரபலமான இடம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது எகிப்து தான். இந்த எகிப்தை பற்றி பலருக்கும் பல கருத்துக்கள் இருக்குது. ரொம்ப பேரோட ட்ரீம் ஸ்பாட்டாக கூட இந்த எகிப்து இருக்குது. இந்த எகிப்தை வருஷத்துக்கு 10 மில்லியன் சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்க்குறதுக்கு வராங்க. இது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காவில் தான் மிக வேகமாக செல்லக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய 5 விலங்குகளில் 4 விலங்குகள் ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. இந்த விலங்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறுத்தை, இதுக்கு அப்புறமா வைல்டு பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு வகையான எருமை இனம், ஆப்பிரிக்க சிங்கங்கள், 4வதாக தாம்சன் கேசில் அப்படிங்கிற ஒரு வகையான மான் இனம். இந்த வேகமாக செயல்படக்கூடிய 4 விலங்குகளும் ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. இது மட்டும்தான் இந்த ஆப்பிரிக்க காடுகளில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தோட மிகப்பெரிய நிலவிலங்கு யானை, இந்த ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட்டும் இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்பிரிக்கன் யானைகள் கிட்டத்தட்ட 6ல் இருந்து 7 டன் அளவுக்கு வெயிட் இருக்கும். இதுக்கு அப்புறமா ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய காடுகளில் புலி அப்படிங்கிறது அங்கே இல்லவே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய புலிகள் இவங்களா செயற்கையாகவே கொண்டு போய் அந்த காடுகளுக்குள்ளே விட்ட புலிகள் தான். இயற்கையாகவே அங்கே புலிகள் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஒரு நாளைக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களோட தண்ணி தேவையை தீர்த்துக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அறிவியல் அறிஞரான சார்லஸ் டார்வின் ஆப்பிரிக்காவிலிருந்து தான் மனித இனத்தோட முதல் மனிதன் தோன்றியிருப்பான் அப்படின்னு அவர் ஒரு கூற்றை சொல்லிட்டு இறந்து போயிட்டார். அவர் சொன்ன மாதிரியே 1974 ஒரு எலும்புக்கூடு ஆப்பிரிக்காவில் கிடைக்குது. அதுவும் எத்தியோப்பியாவில் கிடைக்குது. இந்த எத்தியோப்பியாவில் கிடைச்ச அந்த எலும்புக்கூடுக்கு லூசி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இவங்க இதுக்கப்புறமா அந்த எலும்புகளை சோதனை செஞ்சு பார்த்தப்ப அந்த எலும்புக்கூட்டோட வயது கிட்டத்தட்ட 3.2 மில்லியன் அப்படின்னு அந்த எலும்புக்கூட டெஸ்ட் பண்ண சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. 7ஆம் நூற்றாண்டுகளில் ஐக்கிய அரபு நாடுகளில் இருந்து தங்களுடைய வேலைகளை செய்கிறதுக்காக இங்கே தான் வந்து அடிமைகளை விலக்கி வாங்கிட்டு போனாங்களாம். ஆப்பிரிக்காவில் இறையாண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் தான் அங்கே இருக்காங்க. இதற்கு அப்புறமா கிறிஸ்டியானிட்டி இருக்காங்க. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிக சின்ன பீச் ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பெனின் அப்படிங்கிற இடத்துல அந்த கிராமத்தில் எக்கச்சக்கமான இரட்டையர்கள் இருக்காங்களாம். அங்கே பிறக்கக்கூடிய 1000 பேரில் 27 பேர் இரட்டையர்களாக இருப்பாங்களாம். இது ரொம்பவே ஆச்சரியமான ஒன்றாக இருக்குது. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.